Hi friends, welcome to Wiki Techno. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நாலு யூஸ்புல்லான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் ரீடச். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கேப்சர் பண்ண இமேஜில் தேவையில்லாத ஆப்ஜெக்டோ இல்லை தேவையில்லாத உருவமோ இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னா இந்த ஆப் சொல்லலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுற எடுத்துக்கிற டைமை விட இந்த ஆப்பில் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே டச்சில் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் இந்த அப்ளிகேஷனோட ஓவர்வியூ இப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த இமேஜில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுமோ அதை முதல்ல நீங்கள் வந்து பிக் பண்ணணும். இதுக்கு ஆல்பத்தில் போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண முடிச்சதும் உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். அதுக்கு பல கேட்டகரி இருக்குது. குயிக் ரிமூவல், குயிக் பேட்ச், லைனு, குளோன் இப்படிலாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்மால் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த குயிக் பேட்சை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து ப்ரெஷ் சைஸ் வந்து கம்மி பண்ணுறேன். அதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும், ப்ரெஷ் பண்ணணும். நான் இப்போ இந்த ஓப்போங்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து காணாமல் போயிடும். நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் போனது உங்களுக்கு தெரியணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வேணால் நீங்கள் வந்து பழைய இமேஜுக்கும் ரிமூவ் பண்ண இமேஜுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுபோல் இதில் உங்களுக்கு ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், மார்க் இதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸில் இருக்க மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த குயிக் பேட்ச் செலக்ட் பண்ணி அதில் 3-dot மெனு கிளிக் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்க மார்க்கை ரிமூவ் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் மாதிரி உங்கள் ஃபேஸ் பிரைட் ஆகிடும். அதுபோல் ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா குயிக் ரிமூவில் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இப்போ ரிமூவ் பண்ணணுமோ அந்த பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகிடும். ஒரு லைனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் தேவையில்லாமல் பெயிண்ட் பண்ண அவசியம் இல்லை. சின்ன இடத்துல வந்து லைனை செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிடும். நீங்கள் பெரிய ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணணும், ஒரு கார் சைஸில் பண்ணணும்னா குளோன் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் டுட்டோரியல் கொடுக்குறாங்க, நீங்கள் டுட்டோரியல் போய்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். செகண்டாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் ரிப்பேர் சிஸ்டம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்கள் ஃபோன் ஓவராக ஹேங் ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகுது, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது எரர் காமிக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுனால உங்களோட எல்லா ப்ராப்ளமும் இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே சால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெஸ்ட் இன்ஃபர்மேஷன், பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அப்ளிகேஷனோட ஓவரில் எப்படி தான் இருக்கும். இதில் வந்து டிவைஸ் இன்ஃபர்மேஷன் அதுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பேட்டரி இன்ஃபர்மேஷன் அதை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மெமரி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆக்குபை பண்ணிருக்கு, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மெமரியில் டிவைஸ் இன்ஃபார்மில் உங்களோட டிவைஸ் என்ன, என்ன ஓஎஸ், என்ன ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ரிப்பேர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளில் என்ன ரிப்பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ரிசல்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கும். ஹெல்ப் ப்ராசஸ் முடிஞ்சதும் உங்கள் சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ரிப்பேர் பண்ண முடித்ததும் உங்களுடைய டிவைஸ் வந்து பூட் பண்ண ஆரம்பிக்கும். பூட் பண்ணி முடித்ததும் ஃபோனாக இருக்கிற ஃபைல் சிஸ்டம் ரிப்பேரிங்கில் உங்களுக்கு ஃபைல் ஏதாவது கரெக்டாக இருக்குது, ஏதாச்சும் ஓப்பன் ஆகாமல் இருந்ததுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஃபைல் சிஸ்டம் ரிப்பேர் ஆக முடிஞ்சதும் கிளீனர் கேச்சஸ் உருவாகும். இந்த கிளீனர் கேச்சஸ் எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் ஒரு ஜங்க் ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கும், தேவையில்லாத ஃபோட்டோவாகவும் கேச்சஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணுற ஹிஸ்ட்ரி அதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுற இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஜங்க் ஃபைலை க்ரியேட் பண்ணி ஒரு பல்க் ஸ்டோரேஜாக உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுடைய ஃபோன் ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரேமை பூஸ்டப் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்தை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதும் எல்லாத்துக்கும் ஒரு டிக்கு வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லே அவுட் கார்டு, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாமே டிக் ஆகி என்னென்ட்டு ஸ்டேட்டஸ் காட்டும். உங்களோட ஃபோனோட ஸ்டேட்டஸ் என்ன, ஃபோனை ரிப்பேர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காட்டும்.
அதுக்கப்புறம் உங்களோட ஃபோனை வந்து நார்மலாக ஹேங் ஆகாமல் நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நாம் இப்போ மூணாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஆப் லாக். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட அப்ளிகேஷனை லாக் பண்ணி செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஐ எம் ஷோர் இது மற்ற அப்ளிகேஷன் மாதிரி கிடையாது, இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப் லாக். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா மாஸ்டர் பிரிண்ட் செட் பண்ண சொல்லுவோம். நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக மாஸ்டர் பிரிண்ட் செட் பண்ணுறேன். இப்போ 1, 2, 3 சொல்லிவிட்டு நான் செட் பண்ணுறேன். மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்கும், மறுபடியும் 1, 2, 3 சொல்லிட்டு செட் பண்ணுறேன். செட் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு சில பர்மிஷன் கேட்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. எனேபிள் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு வந்து எந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்கும். அதுக்கு வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து டிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிங்க. நான் இப்போ கூகுள் குரோமை வந்து டிக் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த அப்ளிகேஷன் லாக் பண்ணணும் அப்படின்றதும் அதை டிக் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நின்றுடும். இன்னும் பிறகு உங்களுக்கு வந்து இதில் வந்து பல ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வர மெசேஜும் இதை லாக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார் இதை லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும், எப்படி யூஸ் பண்ணுற சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணி கொடுத்துக்குங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரதெல்லாம் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் எடுக்கிற மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் இந்த ஃபேக்குங்கிறத வந்து கன்ஃபார்மாக கொடுத்துக்குங்க, மறந்துடாதீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, இது கொடுத்து ஆகணும். இப்போ நான் ஃபேக்குங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம அப்ளிகேஷன் லாக் பண்ணியாச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் அன்ஃபார்ச்சுனேட்லி கூகுள் குரோம் ஹாஸ் ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இது வெளியிலேருந்து பார்க்குறவங்க இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வர மெசேஜை நீங்கள் வந்து ஓகே பண்ணி வெளில வந்துங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, இப்படி வருது, என்னால் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்குப்பீங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். இப்போ நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணும்போது இப்படி மெசேஜ் வருது இல்லைங்களா. ஓப்பன் பண்ணும்போது அந்த ஓகே சிம்பிளை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். மற்றவங்களுக்கு இந்த ட்ரிக் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஃபில்டர் லூப். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை இன்னும் ட்ரெண்டியாகவும் கேட்சியாகவும் நல்லா பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்னா இந்த அப்ளிகேஷன் சொல்லலாம். நீங்கள் நிறையா பியூட்டி ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, லைக் கேண்டி கேம், யூகம் பர்ஃபெக்ட், நா ஸ்பீடு, பிக்ஸார்ட், இதே போல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை ஓவர் கம் பண்ணுற வகையில் க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை இன்னும் பெட்டராக பியூட்டியாக ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் அதோட ஓவர் எப்படி தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக செல்ஃபி எடுத்தோ இல்லை கேமரா எடுத்தோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கேலரியில் ஆல்ரெடி ஃபோட்டோ இருக்குது, அதை எடிட் பண்ணினாலும் நீங்கள் கேலரி போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேலரி போய்ட்டு என்னோட ஃபோட்டோ அப்ளை பண்ணி நான் எடிட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் ஃபோட்டோ செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதில் ஏகப்பட்ட கேட்டகரியில் இருக்குது, அது தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ கேட்டுக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரிஜினல் கொடுக்குறேன், ஒரிஜினல் கொடுக்குறது பெட்டர்னு சொல்லலாம். ஒரிஜினல் கொடுத்த பிறகு உங்களுக்கு எந்தளவுக்கு கிராப் பண்ணணும் அந்தளவுக்கு கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிவிட்டு இந்த டிக் பட்டன் இருக்குங்களா, அந்த டிக் பட்டன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அப்ளை ஆகிடும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அது வந்து ஃபில்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபில்ட்ரு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேக்லேயும் 20 அதிகமாக ஃபில்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்தளவு கான்ட்ராஸ்ட் வேணும் அந்த இதுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற லேயர் மாற்றணும், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேக்கில் வந்து கலர் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நிறைய பேக் இருக்குது, நீங்கள் எந்த பேக் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்குன்னா இல்லை பேக்ரவுண்டில் இதே போல் உங்களுக்கு பல கேட்டகரிகளை கொடுத்துருப்பாங்க, உங்கள் இதுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இது கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பியூட்டி ஆப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா டூல்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ப்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்தளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்னஸ் வேணுமோ அந்த ஷார்ப்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே போல் கான்ட்ராஸ்ட் வேணும், இன்னும் எனக்கு கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாக இருக்கணும்
அப்படின்னு சொன்னாலும் கான்ட்ராஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். அதே போல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது உங்களுக்காக. இதெல்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் வேணும், உங்களுக்கு அதிகமாக இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் போயிட்டு நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ ஃபில்டர்ஸ் வேணுமோ, எவ்வளோ டூல்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணது கரெக்டாக உங்களுடைய பழைய பேக்ரவுண்டு இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும், உங்களுடைய பழைய ஃபோட்டோ இருந்தது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவு கான்ட்ராஸ்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போய்ட்டு அண்டு ஓடோ யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து எந்த அளவு கான்ட்ராஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ண இமேஜ்லாம் காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ண இமேஜஸ். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ண ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்னா இந்த ஆப் சொல்லலாம். இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தா இந்த 4 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.